தமிழ்நாட்டில் இவ்வளவு காலம் சமூக நீதி வாழ்க பெரியார் வாழ்க என கூறி வந்த நிலையில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் கோஷம் போட்டு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே மோதல் உருவாக்க ஆர்எஸ்எஸ் பாஜக முயற்சிப்பதாக தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். காந்தி பிறந்த அக்டோபர் 2 VCK சார்பில் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி பேரணிக்கு அனுமதி வழங்க கோரி VCK தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபுவை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், ஒருவருடன் ஒருவர் கைகோர்த்து அக்டோபர் 2 மனித சங்கிலி போராட்டம் நடத்த இருப்பதாகவும் இதற்கு காவல்துறையினர் நேர்மையான பதிலை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். ஆர்எஸ்எஸ் ஒரு நாடறிந்த உலகறிந்த மதவாத இயக்கம் என்பது உண்மையாகும், அனைவரும் அறிந்த உண்மையாகும். இந்த நிலையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பை இந்திய அரசு தடை செய்திருக்கிற காரணத்தினால் ஆர்எஸ்எஸ்க்கு அணிவகுப்பு நடத்த அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே இஸ்லாமியர்களிடையே ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது, எதிர்ப்பு கண்டனங்கள் இருக்கின்றன என்ற காரணத்தை தமிழக காவல்துறை கூறியிருப்பது ஏற்புடையது. ஆனால் அரசியல் இயக்கங்களாக இருக்கிற, ஜனநாயக அமைப்புகளாக இருக்கிற எங்களுக்கு அனுமதி மறுத்தது நியாயமில்லை என்பதை காவல்துறையின் தலைமை இயக்குநரை நேரிலே சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வலியுறுத்தியிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் இயக்கம் அக்டோபர் 2 நடத்தவிருக்கிற அணிவகுப்புக்கு அவர்கள் சொல்லியிருக்கிற காரணம் மிகவும் அபத்தமாக இருக்கிறது. 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடப் போகிறோம் என்று அக்டோபர் 2 தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 15 கொண்டாட முடியவில்லை என்றால் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதேனும் ஒரு தேதியில் அவர்கள் கொண்டாடியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளை தேர்வு செய்திருப்பதில் உள்நோக்கம் இருக்கிறது. 2 அம்பேத்கர் 100 விழாவை கொண்டாடுகிறோம் என்கிறார்கள். இதுவும் மிகவும் அபத்தமான ஒன்று. அம்பேத்கருடைய 130வது பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டு விட்டது. 100 கொண்டாடப்பட்டு 30 கடந்துவிட்ட நிலையில் இப்போது அவர்கள் 100 கொண்டாடப்போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். 3வது அன்றைக்கு விஜயதசமியை கொண்டாடப்போகிறோம் என்கிறார்கள். அக்டோபர் 5 தான் விஜயதசமி வருகிறது. எனவே அவர்கள் அக்டோபர் 5 கொண்டாடியிருக்கலாம் விஜயதசமியை. ஆக இந்த 3 காரணங்களும் பொருந்தா காரணங்கள். உள்நோக்கத்தோடு அந்த தேதியை தேர்வு செய்திருக்கிறார்கள். காந்தியடிகளை இழிவு செய்ய வேண்டும், அவரை பின்னுக்கு தள்ள வேண்டும், ஓரங்கட்ட வேண்டும், அதை வைத்து இங்கே அரசியல் செய்ய வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் ஒரு தொலைநோக்கு செயல் திட்டத்தோடு, ஆபத்தான செயல் திட்டத்தோடு, மக்கள் விரோத செயல் திட்டத்தோடு களமிறங்கியிருக்கிறார்கள் என்பதையும் திருமிகு தலைமை காவல்துறை இயக்குநரிடத்திலே நாங்கள் எடுத்து விளக்கியிருக்கிறோம். அரசுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இடையிலான ஒரு சவாலாக இதை பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் இந்த மண்ணில் மதவெறிக்கு இடம் தராமல் சமூக நீதி அரசியலை உயர்த்தி பிடிப்பதற்கு அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலம் சமூக நீதி வெல்க, பெரியார் வாழ்க என்று முழக்கமிட்ட இந்த மண்ணில் இனிமேல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் என்று முழக்கமிடக்கூடிய நிலையை அவர்கள் ஏற்படுத்த பார்க்கிறார்கள். முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே மோதலை தூண்டுவதற்கு அடித்தளம் அமைக்க பார்க்கிறார்கள். எனவே தமிழ்நாடு காவல்துறை தங்களுக்கான ஒரு சவாலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு அமைதியான முறையில் பேரணி இல்லை, ஊர்வலமாக நாங்கள் போகவில்லை, ஆங்காங்கே ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி வரையில் கைகோர்த்து நாங்கள் நிற்கப் போகிறோம், எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும், அரசியல் இயக்கங்களாக சமூக நீதி இயக்கங்களாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்று காவல்துறை தலைமை இயக்குநரிடத்தில் முறையிட்டிருக்கிறோம். நேர்மறையான பதிலை தருவார் என்று நம்பி காத்திருக்கிறோம்.